Let's go see about Vande Mataram. It's also called Battle Cry. The same Jai Hind. Vande Mataram is the national anthem of India. Vande Mataram Indiavin Nattu Padal. The song was written in Bengali by Bankim Chandra Chatterjee. இது வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. பை த 1870s த பிரிட்டிஷ் ஹூ ரூல்ட் இந்தியா எப்பொழுது எழுதப்பட்டதுன்னா 1870ல் பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்கும் போது எழுதப்பட்டது. வேர் ஃபோர்ஸ்டு டு சிங் த ப்ரைசஸ் ஆஃப் த குவீன் ஆஃப் இங்கிலாண்ட் பிகினிங் வித்து காட் சேவ் த குயின். அதாவது ஏன் வந்து எழுதப்பட்டதுன்னா காட் சேவ் த குயின் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய மக்களை காட் சேவ் த குயின் அப்படின்னு பாட சொன்னாங்க. ஸோ அதற்கு எதிர்பாடலாக தான் இந்த வந்தே மாதரங்கிற பாட்டை வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து எழுதினார். த சாங் ஃபஸ்ட்டு அப்பியர்டு இன் த புக் ஆனந்த மடம். ஆனந்த மடம்ங்கிற புக்கில் முதன்னா 1882 வந்து என்ன பண்ணுறாரு பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஹவ் ஓவர் த சாங் வாஸ் ரிட்டன் ஆஸ் இயர்லி ஆஸ் 1876. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1876 எழுதிட்டார். பட் பப்ளிஷ்டு 1882. நெக்ஸ்ட்டு நேஷன் வைடு வந்தே மாதரம் வாஸ் த ஸ்லோகன் ஆஃப் லிபரேஷன் அகைன்ஸ்ட் இங்கிலீஷ் ஆப்ரேஷன். அதாவது பார்த்திங்கன்னா நாட்டளவில் வந்தே மாதரம் என்பது ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக விடுதலை முழக்கமாக இருந்தது. அதாவது நாட்டளவில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக வந்து இந்த பாடல் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரியலைசிங் த டேஞ்சர் that the song might quench that thirst for liberation among the Indian people. இந்திய மக்களிடையே விடுதலை தாக்கத்தை இப்பாடல் தூண்டி விடக்கூடிய ஆபத்தை உணர்ந்த, அதாவது இந்திய மக்களிடையே விடுதலை தாக்கத்தை இப்பாடல் தூண்டிவிடக்கூடிய ஆபத்தை உணர்ந்த ஆங்கிலேயர், அதாவது என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டிவிடக்கூடிய ஆபத்தை உணர்ந்துட்டாங்க. உடனே ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்திய விடுதலை வேட்கையை வந்து இந்த பாடல் வந்து தூண்டிவிடும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த பாட்டு வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள் வந்து அலர்ட் ஆகி த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் பேனட் த சாங் ஃப்ரம் பிகினிங் சங் இன் பப்ளிக் The British rulers banned the song from being sung in public. அதாவது இந்த பாடல் வந்து பொது இடத்துலலாம் பாடக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்க. யார்? பிரிட்டிஷ் ரூலர். பிகாஸ் இந்த பாட்டு என்ன ஆயிரும் இந்திய மக்களை வந்து விடுதலை போராட்ட உணர்வை தூண்டி விட்டுரும் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது பப்ளிக்கில் வந்து இந்த பாட்டை வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. சட்டர்ஜி, I may not be alive to see this song become popular. இப்பாடல் பிரபலம் அடைவதை காண நான் உயிரோடு இல்லாமல் போகலாம். பட் இட் வில் பி சங் பை எவ்ரி இந்தியன். ஆனால் அந்த பாடலை வந்து ஒவ்வொரு இந்தியனும் என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க. பங்கிம் சொல்கிறார் செட் ப்ராபிட்டிக்கலி அபவுட் ஹிஸ் சாங். Finally, he said, I may not be allowed to see this become popular. அதாவது நான் வந்து இந்த பாடல் வந்து பிரபலம் அடையும் பொழுது உயிரோடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். உயிரோடு இல்லாமல் போகலாம் பட் இட் வில் பி சங் பை எவ்ரி இந்தியன். ஆனால் அந்த பாட்டை வந்து ஒவ்வொரு இந்தியனும் பாடுவாங்க அப்படின்னு பங்கிம் வந்து சொல்கிறார். ப்ராப்பர்ட்டிக்கலி அபவுட் ஹிஸ் சாங் அதில் வந்து ரொம்ப தீர்க்க தரிசனமாக அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் வந்தே மாதிரி.